இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க தமிழ் வைரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காம கூடவே ஒரு பெல் ஐக்கன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கங்க. நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து கொண்டே இருக்கும். தலைமுறைகள் கடந்த பிறகும் மக்களிடம் பிரபலமாக இருக்கக்கூடியவர் தான் கவிஞர் வைரமுத்து. வைரமுத்து தமிழ் சினிமாவில் சிறந்த பாடலாசிரியராகவும் சிறந்த கவிதை தொகுப்பாளராகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் இருக்கிறார். ஆனால் வைரமுத்துவை பற்றி அவருடன் பணியாற்றிய சில பெண்கள் வைரமுத்து பெண்கள் விஷயத்தில் மோசமானவர் என அவர்கள் வர்ணித்திருக்கிறார்கள். வைரமுத்து தமிழ் சினிமாவில் எண்ணற்ற பல சாதனைகளை செய்து பல விருதுகளையும் வாங்கியிருக்கிறார். அப்படிப்பட்ட வைரமுத்து பெண்கள் விஷயத்தில் எப்படிப்பட்டவர்? வைரமுத்துவுடன் பணியாற்றிய பெண்களும் வைரமுத்து நடத்தி வருகின்ற விடுதியில் தங்கியிருந்த மாணவிகளுக்கும் வைரமுத்துவால் நடந்த சம்பவங்களை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பல அதிர்ச்சி கலந்த உண்மைகளை நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதற்கு முன்பாக வைரமுத்துவின் கவிதை தொகுப்புகளை பிடிச்சிருந்தவங்க வீடியோவை லைக் பண்ணிடுங்க. முதலில் வைரமுத்து யார், எப்படி தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் என்கிற விஷயத்தை நாம் பார்க்கலாம். 1953 ஜூலை 13 தேனி மாவட்டத்தில் உள்ள முட்டூர் என்கிற கிராமத்தில் ராமசாமி அங்கம்மாள் தம்பதிகளுக்கு விவசாய குடும்பத்தில் மகனாக பிறந்தார் வைரமுத்து. 1958 வைகை அணை கட்டிய போது அதன் நீர்பிடிப்பு பகுதியில் இருந்து வைரமுத்துவின் குடும்பம் இடம்பெயர்ந்து வடுகப்பட்டு எனும் ஊரில் தஞ்சமடைந்தனர். பள்ளி படிப்பை வடுகப்பட்டியிலும் கல்லூரி படிப்பை சென்னை பச்சையப்பா கல்லூரியிலும் தமிழ் இலக்கணத்துறையை தேர்வு செய்து படித்து முடித்தார். கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் போது வைகரை மேகங்கள் என்கிற தலைப்பின் கீழ் கவிதையை எழுதி கவிஞன் என்கிற அங்கீகாரத்தை பெற்றுக் கொண்டார் வைரமுத்து. இயக்குனர் இணையம் பாரதி ராஜாவின் 1980 வெளியான நிழல்கள் என்கிற திரைப்படத்தில் இது ஒரு பொன்மாலை பொழுது என்கிற பாடலை எழுதி தமிழ் சினிமாவில் பாடலாசிரியராக அறிமுகமானார். முதல் படத்திலே வைரமுத்துவின் பாடல்கள் மக்களிடம் அமோக வரவேற்பை பெற்றது. பாரதி ராஜா வைரமுத்துவிற்கு சம்பளமாக 50 ரூபாய் நோட்டு கட்டு ஒன்றை எடுத்து கொடுத்தார். ஆனால் வைரமுத்து அதிலிருந்து ஒரு நோட்டை மட்டும் எடுத்துக்கொண்டு இதுவே போதும் என பெருமையாக பாரதி ராஜாவிடம் கூறினார். அதற்கு பிறகு இசைஞானி இளையராஜாவுடன் வைரமுத்து இணைந்து பல படங்களில் பணியாற்றினார். இதுவரை வைரமுத்து 7500க்கும் மேற்பட்ட பாடல்களையும் 37 புத்தகங்களையும் எழுதி வெளியிட்டுள்ளார். வைரமுத்து 7 முறை தேசிய விருதையும் வாங்கியுள்ளார். 6 முறை தமிழக அரசின் விருதையும் வாங்கியுள்ளார். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், கோவை பாரதியார் பல்கலைக்கழகம், தமிழ்நாடு திறந்தவெளி பல்கலைக்கழகம் என 3 பல்கலைக்கழகத்திலும் டாக்டர் பட்டம் வாங்கிய ஒரே பாடலாசிரியர் வைரமுத்து மட்டுமே. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் பாட்ஷா திரைப்படத்தில் இடம்பெற்ற 8 8 மனுஷ வாழ்க்கை பிரிச்சுக்கள் என்கிற பாடலை வெறும் 8 நொடியில் எழுதினார். இதுவே தமிழ் சினிமாவில் குறுகிய நேரத்தில் எழுதப்பட்ட பாடலாக மாறியது. அமர்கலம் திரைப்படத்தில் இவர் எழுதிய சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன் என்கிற பாடல்தான் தமிழ் திரைப்பட பாடல்களில் மிக நீளமான பாடலாக பார்க்கப்படுகிறது. சென்னையிலிருந்து மதுரைக்கு வைரமுத்து அவர்கள் ரயிலில் சென்று கொண்டிருந்த போது அரை மணி நேரத்தில் ஒரு பாடலை எழுதி அதை தன் உதவியாளர் மூலமாக இயக்குநரிடம் கொடுத்து அனுப்பினார். அந்த பாடல் அமரன் திரைப்படத்தில் இடம்பெற்ற சந்திரரே சூரியரே என்கிற பாடலாகும். படம் வெளியானதும் சூப்பர் டூப்பர் ஹிட்டாகவும் மாறியது. அதற்கு முக்கிய காரணம் சந்திரரே சூரியரே என்கிற பாடல்தான் என அப்போது மக்களால் சொல்லப்பட்டது. சிங்கப்பூர் அதிபராக இருந்த எஸ்ஆர் நாதனுக்கு மிகவும் பிடித்த பாடல் தஞ்சாவூர் மண்ணு எடுத்து என்கிற பாடல். அந்த பாடலை வைரமுத்துதான் எழுதியிருந்தார். சிங்கப்பூர் அதிபர் எஸ் ஆர் நாதன் இறந்தபோது கூட உலக தலைவர்கள் ஒன்று கூடி ஒரு மிகப்பெரிய அரங்கத்தில் தஞ்சாவூர் மண் எடுத்து என்கிற பாடலை ஒலிக்க செய்து அஞ்சலி செய்து உலக மக்களின் கவனத்தை ஈர்த்தது சிங்கப்பூர் அரசு. அதோடு மட்டுமில்லாமல் சிங்கப்பூர் அரசின் பாட புத்தகத்திலும் வைரமுத்துவின் கவிதை வரிகள் இடம்பெற்று வைரமுத்துவிற்கு பெருமை தேடி கொடுத்தது, உலக மக்களின் கவனத்தையும் ஈர்த்தது. இளம் வயதிலே சாதனை படைத்த வைரமுத்து தன்னுடைய 28 வயதில் இதுவரை நான் என்கிற சுயசரித நூலை எழுதி வெளியிட்டு உலக இலக்கிய துறையில் கவனத்தை பெற்றார். காதல் ஓவியம், மண் வாசனை போன்ற படங்களில் நடிப்பதற்காக இயக்குனர் பாரதி ராஜா வைரமுத்துவை அழைத்திருந்தார். ஆனால் வைரமுத்து தனக்கு நடிப்பு வராது என்று புன்னகையோடு மறுத்துவிட்டார்.
சினிமாவில் மிகப்பெரிய ஸ்டார் அந்தஸ்தை பெற வேண்டுமானால் ஸ்டைலான பெயரை வைத்திருக்க வேண்டும் என வைரமுத்துவிற்கு நண்பர்களாக இருந்த இளையராஜா பாரதிராஜா யோசனை தெரிவித்தனர். அந்த நேரத்தில் வைரமுத்து ஆங்கிலம் கலக்காமல் வைரமுத்து என அழகான ஒரு தமிழ் பெயரை என் தாத்தா வைத்துள்ளார், அதுவே எனக்கு போதும் என பெருமையாக கூறி வியப்பை ஏற்படுத்தியிருந்தார். கவிஞர் வைரமுத்து மீனாட்சி பெண்கள் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றிய பொன்மணி என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிகளுக்கு மதன் கார்கி கபிலன் என இரண்டு மகன்கள் உள்ளனர். கவிஞர் வைரமுத்து தன் மனைவி பெயரிலும் கோடம்பாக்கத்தில் பொன்மணி என்கிற மாளிகையை கட்டி திரையுலகினரின் கவனத்தை ஈர்த்தார். கள்ளிக்காட்டு இதிகாசம் என்கிற நாவலை எழுதி இந்திய அளவில் பிரபலமானார். ஐஸ்வர்யா ராய், சுஷ்மிதா சென், பிரியங்கா சோப்ரா, யுக்தா முகி என நான்கு உலக அழகிகளின் திரைப்படங்களுக்கு பாடல் எழுதி உலக மக்களின் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறார். கவிஞர் வைரமுத்து இலக்கிய திறமையை பார்த்து வியந்து போன மறைந்த முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்கள் இந்த கருப்பு மனிதனுக்குள் எத்தனை நெருப்பு பெயர்ந்துகள் என பாராட்டினார். இலக்கிய துறையில் மாபெரும் சாதனை புரிந்ததற்காக இந்தியாவின் மிக உயரிய விருதான பத்மஸ்ரீ மற்றும் பத்மபூஷன் விருதுகளை வைரமுத்து வாங்கியிருக்கிறார். அமெரிக்கன் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் என்கிற அமைப்பு வைரமுத்துவின் கவிதை தொகுப்புகளை அவரது குரலிலே ஒளிப்பதிவு செய்து அழியாத ஆவணமாக பாதுகாத்து வருகிறது. கனடா அரசு கவிஞர் வைரமுத்துவின் தபால் தலையை டொரண்டோவில் வெளியிட்டு கௌரவம் செய்திருக்கிறது. கவிஞர் வைரமுத்துவின் கவிதைகள் தமிழ்நாட்டில் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகத்தில் பாட புத்தகமாக இடம்பெற்றுள்ளன. சமூகம் உன்னை நினைக்க வேண்டும் என்று செயல்படாது, சமூகத்தை நினைத்து நீ செயல்படு என்றார் வைரமுத்து. 1990களில் இசை புயல் ஏ ரகுமானுடன் கைகோர்த்த வைரமுத்து ரகுமான் இசையில் நம்மை மயக்க வைரமுத்து தமிழ் சினிமாவிற்கு வந்துவிட்டார் என பல பிரபலங்களின் பெயரை சம்பாதிக்க ஆரம்பித்தார். வைரமுத்து முக்குளத்தோர் சமுதாயத்தை சார்ந்தவர். மனைவி பொன்மணி தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர். இளையராஜா பாரதிராஜா இவர்கள் இருவரும் வைரமுத்துவிற்கு ஆரம்ப காலத்தில் நண்பர்களாக இருந்து வந்தனர். தாங்கள் பணியாற்றக்கூடிய திரைப்படங்களில் வைரமுத்துவை பாடல் எழுதக்கூடிய வாய்ப்புகளையும் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருந்தனர். ஒரு முறை இளையராஜா வைரமுத்துவிடம் உங்களுடைய பாடல் வரிகளில் சரியான அர்த்தம் இல்லை என கடிந்து கொண்டிருக்கிறார், அதிலிருந்து வைரமுத்துவிற்கு பாட வாய்ப்புகள் கொடுக்காமல் இருந்திருக்கிறார்கள் இளையராஜா மற்றும் பாரதிராஜா. அதற்கு பிறகு சில காலங்கள் வாய்ப்பு இல்லாமல் வீட்டில் சும்மாவாகவே இருந்துள்ளார் வைரமுத்து. அந்த நேரத்தில் இளையராஜாவிற்கும் இயக்குனர் மணிரத்னத்திற்கும் தொழில் ரீதியாக கருத்து வேறுபாடு வந்தது. இந்த சமயத்தில் இளையராஜாவிடம் பணியாற்றிய ஏ ரகுமானுக்கு இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் தன்னுடைய திரைப்படத்தில் இசையமைக்க வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அந்த படத்தின் பெயர் ரோஜா. படத்திற்கு பாடல் எழுதக்கூடிய வாய்ப்பை வைரமுத்துவிற்கு கொடுத்திருக்கிறார் மணிரத்னம். சிறந்த இசையமைப்பாளர் என்கிற அங்கீகாரம் ஏ ரகுமானுக்கு முதல் திரைப்படமான ரோஜா படத்திலே கிடைத்தது. அதிலிருந்து ஏ ரகுமானும் வைரமுத்துவும் ஒன்றாக இணைந்து பல படங்களில் பணியாற்றி வந்தனர். தொடர்ந்து ஏ ரகுமானுடன் பணியாற்றிய வைரமுத்து வெளிநாடுகளுக்கு சென்று அனைத்து இசை கச்சேரிகளிலும் கலந்து கொண்டார். உலக தமிழர்களின் கவனத்தை ஈர்த்தது மட்டுமல்லாமல் மிகப்பெரிய சர்ச்சையிலும் சிக்கினார். பாடகி சின்மயி தென்னிந்திய சினிமாவில் பிரபல பின்னணி பாடகியாக வலம் வருபவர். இவர் ஏ ரகுமான் இசையில் கன்னத்தில் முத்தமிட்ட என்கிற திரைப்படத்தில் ஒரு தெய்வம் தந்த பூவை என்கிற பாடல் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். சின்மயி கவிஞர் வைரமுத்து மீது ஒரு பாலியல் குற்றச்சாட்டை முன்வைத்தார். இது தமிழகத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருந்தது. மேலும் சின்மயிக்கு ஆதரவாகவும் எதிராகவும் பல பிரச்சனைகள் வந்தன. வைரமுத்துவிற்கும் சின்மயிக்கும் பணிப்போர்கள் ஏற்பட்டது. சுவிட்சர்லாந்து நாட்டில் ஒரு இசை நிகழ்ச்சியில் வைரமுத்து சின்மயி என பல திரைப்பிரபலங்கள் கலந்து கொண்டார்கள். ஒரே ஓட்டலில் பலர் தங்கியிருக்க அதில் சின்மயும் வைரமுத்து தங்கியிருக்கக்கூடிய அதே ஓட்டலில் தங்கியிருக்கிறார். அப்போது சின்மயின் அம்மா கீழ்த்தளத்திற்கு சென்றவுடன் நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் சின்மயின் அறைக்கு சென்று, வைரமுத்து சார் உங்களுக்காக அவருடைய அறையில் காத்து கொண்டிருக்கிறார், அவருடைய அறைக்கு நீங்கள் சென்று இணக்கமாக ஒத்துழைக்க வேண்டும் என சின்மயை நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் கட்டாயப்படுத்தியிருக்கிறார். அதற்கு பிறகு சின்மயை அதற்கு மறுத்ததாகவும் அவரை மிரட்டப்பட்டதாகவும் அவர் ஒரு வீடியோ பதிவில் வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார். இந்த சம்பவம் 2004 மற்றும் 2005 நடந்திருக்கலாம் எனவும், சின்மயி 13-14 ஆண்டுகள் கழித்த பிறகுதான் இந்த விஷயத்தை கூறியிருக்கிறார் எனவும்,
சின்னவி அவருடைய திருமணத்திற்கு கூட வைரமுத்துவை அழைத்திருக்கிறார். அவருடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறார். வைரமுத்துவுடன் இணைந்து 15 ஆண்டுகள் பணியாற்றியிருக்கிறார். ஆனால் பல ஆண்டுகள் கழித்த பிறகு இந்த விஷயத்தை சின்னவி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? வைரமுத்துவின் பாடல் வரிகளில்தான் ஏ ரகுமானுடன் இணைந்து சின்மயி பல படங்களில் பாடல்களை பாடி பிரபலமடைந்திருக்கிறார் எனவும் அவர் மீது குற்றச்சாட்டுகள் ரசிகர்கள் மத்தியில் இருந்து எழுந்தது. ஆனால் அதற்கு சின்மயி, உங்கள் வீட்டு பெண் ஒவ்வொருவருக்கும் இது போன்ற சம்பவங்கள் நடந்து இருக்கலாம், அதற்கு பாதுகாப்புக்காகவும் முன்னெச்சரிக்கையோடும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விஷயத்தை சொல்லுகிறேன் எனவும், மேலும் வைரமுத்துவின் மகன்கள் என்னுடைய நண்பர்களாக இருக்கிறார்கள், அவர்களை திருமணத்திற்காக அழைக்க சென்றேன். அப்போது வைரமுத்துவை நான் அழைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தேன், அதனால் தான் அழைத்தேன் என அவரே கூறியிருக்கிறார். அது மட்டும் இல்லாம சந்தியா மேனன் என்கிற பெண் கவிஞர் ஒருவர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பெயர் தெரியாத இளம் பெண் ஒருவர் அவங்களுக்கு அனுப்பிய மெசேஜை பதிவிட்டிருந்தாங்க. அதுல எனக்கு 18 வயதுதான் ஆகிறது, நான் அவருடன் அதாவது வைரமுத்துவுடன் பணியாற்றியுள்ளேன். அவருடன் பணியாற்றிய போது அவர் ஒரு நல்ல மனிதர் என்றும் தேசிய விருது பெற்ற கவிஞர் என்றும் நான் மதித்தேன். ஒரு முறை அவரிடம் நான் எழுதிய பாடல் வரிகளை சொல்லிக் கொண்டிருக்கும் போது அவர் என்னை கட்டி அணைத்தும் மொத்தம் கொடுத்தும் என்னிடம் தவறாகவே நடந்து கொண்டார். எனக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் வீட்டிற்கு சென்று விட்டேன். அவருடைய அலுவலகமும் வீடும் கோடம்பாக்கத்தில் தான் உள்ளது. என்னை தனிமையில் அவரை சந்திக்க பலரும் கூறினார்கள். அவர் சினிமா துறையில் பெரிய ஆள் என்பதால் அவர் செய்யும் தவறுகளை யாருமே கேட்பதில்லை. அவருக்கு அரசியலில் நிறைய ஆட்கள் தெரிந்திருப்பதால் அவர் செய்யும் தவறுகளை யாருமே வெளியில் சொல்ல முடிவதில்லை. நான் யார் என்று தெரியாத ஒரு பெண்ணாகவே இருந்து விடுகிறேன் என அந்த மெசேஜில் அந்த 18 வயதான ஒரு கல்லூரி மாணவி தனக்கு வைரமுத்துவால் நேர்ந்த குடும்பத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்தை தான் பெண் கவிஞரான சந்தியா மேனன் ட்விட்டர் பக்கத்தில் பதிவு செய்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வைரமுத்துவிற்கு சொந்தமாக விடுதி இருப்பதாகவும் அதில் வைரமுத்துவால் பல மாணவிகள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவங்க கூட வைரமுத்து பெரியல் என்பதனால அவர் மீது புகார் தெரிவிக்காமல் அமைதி காத்து வருவதாகவும் செய்திகள் வெளிவந்திருக்கு. அது மட்டும் இல்லாம பாடகி சின்னையோடு வைரமுத்துவின் மகன் கார்கி அவர்கள் தொடர்பு கொண்டு வைரமுத்து மன்னிப்பு கேட்பத ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதற்கு மறுத்த பாடகி சின்னையி, வைரமுத்து பொது வழியில் மன்னிப்பு கேட்டால் மட்டுமே அவர் மீது முன்வைத்த குற்றச்சாட்டுகள் திரும்ப பெறப்படும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னதா ஒரு வீடியோ பதிவுல ஒரு விஷயத்தை வந்து பதிவு செய்திருக்காங்க. இதற்கு எல்லாத்திற்குமே பதிலளிக்கக்கூடிய வகையில வைரமுத்து அவர்கள் நீண்ட நாட்களாக பேசாம இருந்தாங்க. ஆனா ட்விட்டர் பக்கத்துல ஒரு விஷயத்தை பதிவு செய்திருந்தாங்க. அதுல அறியப்பட்டவர்கள் மீது அவதூறு பரப்பும் அநாகரிகம் நாடெங்கும் இப்போது நாகரிகமாகி வருகிறது. அண்மை காலமாக நான் தொடர்ச்சியாக அவமானப்படுத்தப்பட்டு வருகிறேன். அவற்றில் இதுவும் ஒன்று. உண்மைக்கு புறம்பான எதையும் நான் பொருட்படுத்துவதில்லை, உண்மையை காலம் சொல்லும் என தெரிவித்திருந்தாங்க. மேலும் வைரமுத்து அவர்கள், என் மீது சுமத்தப்பட்டு வரும் குற்றச்சாட்டுகள் எல்லாம் முழுக்க முழுக்க பொய்யானவை, முற்றிலும் உள்நோக்கம் உடையவை. அவை உண்மையாக இருந்தால் சம்பந்தப்பட்டவர்கள் என் மீது வழக்கு தொடுக்கலாம், சந்திக்க காத்திருக்கிறேன். மூத்த வழக்கறிஞர்களோடும் அறிவு ஆன்றோர்களோடும் கடந்த ஒரு வார காலமாக ஆழ்ந்து ஆலோசித்து வந்தேன். அசைக்க முடியாத ஆதாரங்களை திரட்டி வைத்துள்ளேன். வழக்கு போட்டால் சந்திக்க தயார். நான் நல்லவனா கெட்டவனா என நீதிமன்றம் சொல்லட்டும். நீதிக்கு தலை வணங்குகிறேன் என சொல்லியிருக்காங்க. தமிழ் இலக்கிய துறையில் பல பெருமைகளுக்கு சொந்தக்காரராக விளங்கிய கவிஞர் வைரமுத்து அவர்கள் அவருடன் பணியாற்றிய பெண்களாலே அசிங்கப்படுத்தப்பட்டிருக்கிறார். கவிஞர் வைரமுத்து அவர்கள் தான் நிரபராதி என இதுவரை நிரூபிக்கப்படவும் இல்லை. அதேபோலதான் அவர் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்த பெண்களும் வைரமுத்துவால் பல சீண்டர்களுக்கு உள்ளானேன் என்கிற விஷயத்தை அவர்களும் சட்டப்பூர்வமாக நிரூபிக்கவில்லை. எது உண்மை எது உண்மை இல்லை என்பது முழுமையாக மக்களுக்கு தெரியவில்லை. கவிஞர் வைரமுத்துவை பற்றி உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் தெரிய வந்தா அதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த விஷயத்தை தெரியப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்க. எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட்